इन्दशुमार चरितोड मङ्गल स्लोकले आरम्भम् ब्रह्माण्डत्रण्डः शतधृतिभवनाम् भोरुहो नालदण्डः क्षोणी नौकूपदण्डः क्षरदमरसरित् पट्टिका केतुदण्डः ज्योतिष् चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते विदरतु विबुधद्वेशिणां कालदण्डः इदं दशकुमार மங்கள ஸ்லோகமா எழுதினது ஏன்னா அதுல தானே இப்போ இந்த மகத மாலவேஷயோகோ சௌரியம்னு பார்த்தோம் இதுல வந்து ஏகதா ஹிதைஹி சுஹ்ரன் மந்திரி புரோஹிதைஹி சபாயாம் சிம்ஹாசன ஆசீனா குணைஹி அஹீனா துவாரபாலேன விஜாபி ஸோ அரசன் வந்து இந்த மகதர மாலவேஷன் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்போ ஒரு துவாரபாலகன் வந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்றான் அப் இந்த மாதிரி ஒரு தாபசன் ஒருத்தன் வெயிட் பண்றான் அப்படின்னுட்டு காத்துட்டு இருக்கான் அந்த தாபசன் வந்து பிராஞ்சலினா தேன அபாஷி பூபிரமண பலினா பிராஞ்சலினா தேவ சிரசி தேவசிய ஆக்ஞாம் ஆதாய ஏனம் நிர்தோஷம் வேஷம் ஸ்வீகரி மாலவேந்திர நகரம் பிரவிஷிய திர்கூடத்தரம் வர்த்தமான தசிய ராஜ்ன சமஸ்தாத்தம் விதித்துவா பிரத்யாகமம் இன்னும் முடிக்கல அவனுடைய பேச்சை அந்த தாபசன் வந்து ஆக்சுவலி ஒற்றன் ஒரு தாபச வேஷத்தை போட்டுட்டு வந்திருக்க தலையில தேவசிய ஆக்ஞாம் ஆதாய சிரசி ஆதாய சிரமேற்கொண்டு ஏனம் நிர்தோஷம் வேஷம் ஸ்வீகிருத்திய இந்த ஒரு தோஷமற்ற இந்த ஒரு வேஷத்தை ஏற்றுக்கொண்டு மாலவேந்திர நகரம் பிரவிஷ்ய அந்த மாலவேஸ்வரனுடைய நாட்டுக்குள்ள நுழைஞ்சு சோ இது மகதன் ம மகத ராஜ்யத்துல வந்து பேசுறான் மகத மகதேஸ்வரனான ராஜஹம்சன்ட இந்த தாபசன் பேசுறது சோ தத்ர கூடதரம் வர்த்தமான அங்கு அந்த மாலவே நகரத்துல கூடதரம் கூட ரொம்ப ரகசியமாக இருந்து கொண்டு அரசனிடத்துல என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன் மேலும் கண்டினியூ பண்றான் சோ அந்த மானி மானசாரகா அவன் என்ன பண்ணின் இருக்காங்க மானசாரகாங்கிறது தான் மாளவேஸ்வரனுடைய பேரு केकर केकर। okay. केकर। मानी स्वसाइनिका स्वसाइनिका आयूश्मत, संपर, संपराये भवतः पराभवं पराभवम् अनुभूय वैलक्ष्यलक्ष्य वैलक्ष्यलक्ष्यहृदयो वीतधयो वीतदय वीतदयः महाकालनिवासिनं कालीविलासिनमनश् कालीश्वरं विलासिनमनश्वरं काली, महेश्वरं समाराध्य तपःप्रभावसन्तुष्टा हा तुष्टात् सन्तुष्टात् अस्माद् एकवे एकवीरा आराति आराति गनी आराति आ गनी इन्हें देखो आराति गनी वो रेवा का आराति गनी भयादाम दादाम लब्धुआ विभा महिया विभा

देव निरूपायेन दैवसहायेन सहाययेन योदुं, अरा, आर, योदुं अराति अराति आयाति अरातीहि आयाति तस्मादस्माकं युद्धं साम्रतम असंप्रत साम्रतम असम असामप्रतमं सहसा दुर्ग संश्रयः कार्यः इति ஓகே சோ மானி மானசாரஹா இது முழுக்க அந்த தாபசனோட பேச்சு தான் மானி மானசாரகா ஸ்வசைக்க ஆயுஷ்மத்தா அந்தராயே சம்பராயே பவதா பராபவம் அஹ் அனுபூவிய சோ பவதா தங்களிடம் இருந்து பராபவம் ஒரு தோல்வியை அனுபூய அனுபவித்துவிட்டு யாருன்னா மானி மானசாரஹா ரொம்ப ஒரு தன்னுடைய ஒரு தன்மானம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியவன் மானி மானசாரஹா ஸ்வ சைனிக ஆயுஷ்மத்தா அந்தராயே சம்பராயே பராபவம் அனுபூய சோ எந்த இடத்துல வந்து பராபவம் அனுபூயன்னு யுத்தத்துல சம்பராயம்னு யுத்தம் யுத்தத்தில் பவதா தங்களிடமிருந்து ஒரு தோல்வியை அனுபவித்தான் அந்த மானசாரன் ஏன்னா முதல்ல மகத மகத நாயகன் தானே வந்து மானசாரன தோத்த தோக்கடுச்சா அந்த சம்பராயத்துக்கு அப்ஜெக்டிவ் தான் இங்க முன்னாடி இருக்கிறது அந்த சம்பராய யுத்தம்ங்கிறது எப்படி இருக்குன்னா சுவ சைனிக இந்த மானசாரனுடைய சைனிகர்கள் அவர்களுடைய ஆயுஷ்மத்தா அந்தராயே ஆயுஷுக்கு அந்தராயம் ஒரு தடங்கல் அஹ் லைஃபுக்கு தடங்கலா இருக்கக்கூடிய அந்த சம்பராய் யுத்தத்தில் ஆயுஷ்மத்தாங்கிறது யோசிச்சோம்னா ஆயுக ஆயுஷ்மான் அதுக்கப்புறம் மத்தான திருப்பியும் ஆயுஷுக்கே வந்துடும் அது இது வந்து ஒரு நியாய வாசனை இதெல்லாம் வந்து இந்த குமார சம்பவத்திலயும் பார்த்துருப்பாடி தாத்து மத்தான்னு வந்தது ஒரு இடத்துல தாத்து மத்தானாலும் தாத்து தாத்துமான் இப்ப ஆயுஹு அப்படின்னா உயிர் ஆயுஷ்மான் உயிரை கொண்டவன் ஆயுஷ் மத்தான உயிரை கொண்டவனின் தன்மைனா உயிர் தானே திருப்பியும் அந்த உயிரினாலே உயிரை கொண்டவனுடைய தன்மைங்கிறது இந்த சைனிக தன்னுடைய போர் வீரர்களின் உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய அந்தராயே ஆபத்தாக இருக்கக்கூடிய சம்பராயே யுத்தத்தில் பவத்தகா பராபவம் அனுபவிய தங்களிடமிருந்து ஒரு தோல்வியை அனுபவித்து வைலக்ஷிய லட்சிய ஹிருதா வீத தயா இது எல்லாமே மானசாரனுக்கு அப்ஜெக்டிவா போறது வைலட்சிய லட்சிய ஹிருதயா வைலட்சிய லஜ்ஜா இதுல நிறைய இடத்துல ஆஹ் அது என்ன ச வைலட்சியம்னு வரும் டிராமால எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மாளிகாக நிமித்திரத்துல இதுலயும் நிறைய டிராமா இப்ப நம்ம படிப்போம் சித்தூருக்கு அதுல எல்லாத்துலயுமே சவைலட்சியம்னா ஒரு வெக்கத்தோட ஒரு மாறுதலான ஹிருதயம் அப்படின்பா அப்படின்னா ஒரு ஒரு ஸ்லைட்லி அசேம்ட் ஆஃப் செல்ஸ் அதுக்குதான் வைலக்ஷியான்னு லஜ்ஜா லக்ஷிய ஹிருதயா அந்த வெட்கம் ஆனது வெட்கத்தினால் லட்சியான சின்னிதம் சின்னிதமான ஹிருதயம் வெட்கத்தினால் சின்னிக்கப்பட்ட ஒரு அடையாளமிடப்பட்ட ஹிருதயத்தை கொண்டவனான அந்த மானசாரன் சோ வெ்கத்தினால் அடையாளமிடப்பட்ட ஹிருதயத்தை கொண்டவன் வீத்த தயகா உடனே வந்து அவனுக்கு தயாங்கிறதே அற்றவனாக போயிட்டான் வீத ரஹிதஹா சோ வீத தயா கிருபா ரஹிதா சன்னு மகா கால நிவாசினம் மகேஸ்வரம் சமாராத்திய அடுத்தது சோ இது முழுக்க ஒரு ஒரு கிளாஸ் சோ எவ்ரி டைம் உங்களுக்கு அந்த லெப்போ இல்லைன்னா துவாவோ வந்ததுன்னா அதை முழுக்க ஒரு கிளாஸா தனியா எடுத்துருணும் வைலட்சியிருதயா வீத மகாகால நிவாசினம் காலி விலாசினம் எப்பேற்பட்ட சிவன் அவருக்குதான் பாக்கி மூணுமே அப்ஜெக்டிவங்க மகாகால நிவாசினம் மகாகாலம் எனும் உஜ்ஜயின இருக்கக்கூடிய அந்த மகாகாலேஸ்வரர் அங்க மகாகால எனும் இடத்தில் நிவாசினம் இருக்கக்கூடியவருமான காலி விலாசினம் காளியனுடைய பதியான கணவரானவரும் அனஸ்வரஹா நஸ்வரன அழிவுற்றவர் அனஸ்வரன நாசரஹித நாசரஹிதம் மகேஸ்வரம் சமாராத்திய ஆராதனை செய்துவிட்டு அப்புறம் லப்துவான்னு இருக்கீங்க இந்த லப்துவாவோட இப்ப மத்ததெல்லாம் வரப்போறது எதை லப்துவா அடைந்து விட்டுன்னா தபிரபாவ சந்துஷ்டாத்து அஸ்மாத்து இந்த அஸ்மாத்துங்கிறது மகேஸ்வராத்து அதோட போறது கனெக்ட் ஆறுது பிரபாவ சந்துஷ்டாத்து இந்த மானசாரனுடைய தபா தசிய பிரபாவா அது அந்த தபஸனுடைய ஒரு பிரபாவம் எஃபெக்ட் அந்த தபனுடைய எஃபெக்டினால சந்துஷ்டா மகேஸ்வரா தஸ்மாத்து சோ ஹிருஷ்டா ச மகேஸ்வராத் அஸ்மாத்து லப்துவா கதாம் லப்துவா ஒரு கதையை அடைந்தான் யாரு மானசாரன் சோ மானசாரனுக்கு இப்ப என்னாச்சு அவனு அவனுடைய சைனிகர்களுக்கெல்லாம் வந்து அழிவுற்றது உங்ககிட்ட இருந்து ஒரு தோல்வி அடைஞ்சா அதனால அவனுக்கு வெக்கப்பட்டுண்டான் ஒரு தயவே காண்பிக்காத ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தபஸை செய்து சிவனை ஆராதிச்சான் அந்த தபஸுனால சிவன் சமா சந்தோஷம் அடைந்து அஹ் இவனுக்கு ஒரு கதையை கொடுத்தார் சோ கதாம் தஸ்மாத்து லப்துவா எப்பேற்பட்ட கதை அது ஏக வீர அராத்திக்னின் ஏக வீர அராத்தி ஒரு வீரன் அதாவது அராத்தினா சத்ருன்னு அர்த்தம் ஏக வீர அராதிக்னிம்னா ஒரே ஒரு வீரனாகவும் அராத்தி எதிரியாகவும் இருக்கக்கூடியவன் அவனை ஹந்தி இதி சோ ஏக ஹந்தி அது வந்து கதைக்கு விசேஷமா போறது இங்கே அராத்தி ஹீச்சன்னு எடுத்துட்டு இருந்தோம் அத விசேஷமா எதிரிக்கு சரியா ஏக வீர ஒரே இதான் சொன்னேன்

அந்த அசோ பதம் வந்து ராஜஹம்சம் அப்படின்னு சொல்லலாம் ராஜகம் ராஜஹம்சம் ஹந்தி அவனை கொள்ற அந்த கதை கொல்லக்கூடிய கதை அப்படி கொண்டு வரலாமா சிவன் வந்து கதையை குடுக்கறிச்சு நீ இத ஒரே ஒரு வீரனான உன்னுடைய சத்ருவை கொள்வதற்கு நீ உபயோகப்படுத்தலாம்னு அவர் வந்து வரத்தை கொடுத்திருப்பாரு ஓ புரியுது அடியா சரி சோ யாரோ ஒரு வீரன்

அந்த கதையை லப்துவா அடைந்து ஆத்மானம் அப்ரதிபட்டம் மன்னியமானகா இந்த இடத்துல இன்னொரு ஒரு மன்னியமானகாங்கிறதும் உங்களுக்கு இது ஷானச்சு பிரத்யேகம் மன்னியத்தேன தன்னை நினைக்கிறான் ஆத்மானம் தன்னை மன்னியமானஹா நினைத்து கொண்டு எப்படி நினைச்சுக்கிறான் அப்ரதிபடம் பிரதிபடகான எதிரி போர்வீரன் படகா ஒரு சாதாரண போர்வீரன் ஒரு வாரியருக்கு படகான்னு சொல்றோம் பிரதி எதிர்கட்சியில இருக்கக்கூடியவன் பிரதிபக்ஷே பவஹா சோ நமக்கு எதிர்ப்பு நிக்க அப்படி ஒருத்தருமே இல்லாதவனாக தன்னை நினைத்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பரமேஸ்வரன் டேந்து சாட்சாத் என்ன தனக்கு ஒரு கதை கிடைச்சிருத்தும்னு உடனே ஆத்மானம் தன்னை அப்பிரதிபடஹா தனக்கு எதிர்க்க ஒருத்தொருமை கிடையாதுங்கிற மாதிரி தன்னை பத்தி நினைச்சுட்டான் ஆத்மானம் மன்னியமானஹா நினைத்து கொண்டு மகா அபிமான அதனால் மிகவும் ஒரு அபிமானம்னு கர்வத்தை கொண்டவனாக பவந்தம் அபிவியோக்தும் உத்தியுங்க தங்களை அபியோக்தும் எதிர்ப்பதற்கு உத்தியுங்கே முயற்சி செய்கிறான் அபியோக்தும் நிகர்ச்சே ஆஹ் இது பண்றதுக்கு தட் இஸ் போ போரிடுவதற்கு அபியுன் அஹ் அபீன எதிர்நோக்கி அபிமுகம் ஆஹ் அபிமுகம் எதிர்நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கிறான் சோ அபியோக்தும் உத்தியுங்கேன முயற்சி செய்கிறான் சரியா சரியாணி மானசாரகா ஏற்கனவே அவனுக்கு வந்து கோவம் ஜாஸ்தி மானிங்கரைச்சு க்ருத்தஹான்னு எடுத்துக்கிறது பெட்டர் ஒவ்வொரு கான்டெக்டை பொறுத்து சோ மானிங்கிறது வந்து இப்ப மா அந்த மானசௌரிய பதத்தி எடுத்துட்டோம்னா அதுல வந்து செல்ஃப் எஸ்டீம் இந்த சதகத்துல மானசௌரிய பத்தின்னு பத்து ஸ்லோகங்கள் குடுக்கிறார் ஒரு மானத்தை பத்தி அது வந்து ஒரு சிங்கம் அஹ் எப்படி வந்து தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்காது அது வந்து சண்டை போடுமோ ஒரு பெரிய யானையா இருந்தாலும் ஒரு சின்ன சிங்க குட்டியா இருந்தாலும் அது வந்து யானையினுடைய மத்தகத்துக்கு தான் ஆசைப்படும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஃபர்ஸ்டே வரும் அதுல அந்த அந்த இடத்துல எல்லாம் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ செல்ஃப் பிரைடுங்கிற அர்த்தத்துல இங்க வந்து மானிங்கறைச்சு மானகா கோப்பகான ஒரு அர்த்தம் அதனால இங்க குருத்தகன்னு எடுத்துட்டா பெட்டர் சோ கோபத்துடன் கூடினவனாக இந்த தன்னுடைய சேனையினுடைய ஒரு ரொம்ப ஒரு இது ஏற்பட்டுருத்தோ எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கிறதுனால அஹ் ஒன்னிடத்துல இருந்து தோல்வியை வேற அடைஞ்சு அவனுக்கு ஒரே தயவு இல்லாமத ஒரு தபஸை செய்து சிவனை ஆராதனை செய்து அந்த தபஸுனால சிவனை சந்தோஷம் செய்து ஒரு கதையை அடைந்து தன்னை வந்து யாருமே தன்னை எதிர்க்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் ஆத்மானம் அப்பிரதிபடம் மன்னியமான மகா அபிமானகா அதனால ஒரு கர்வம் கொண்டு பவந்தம் தங்களை மகத நாயகனை ராஜஹம்சனை அபியோக்தும் அவனுடன் எதிர்நோக்கி வருவதை படையெடுப்பதற்கு உத்தியுக்தே முயற்சி செய்தான் உம் ததப்பரம் ததப்பரங்கிறச்சு இதை கேட்டுவிட்டு தேவையேவ பிரமாணம் இந்த தேவையேவ பிரமாணம்ங்கிறது நீங்கதான் இதுக்கு மேல என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ண வேண்டியது நிர்ணயத்தா நீங்க என்ன பண்றதுங்கிறது நீ தான் தேவையேவ பிரமாணம்னா அரசன்தான் அதுக்கு மேல தது ஆலோச்சிய நிச்சித கிருத்தியைகி அமாத்தியேகி ராஜா விஜாபிதா அபூத் இந்த தத் ஆலோச்சியங்கிறது இந்த தாபசன் கூறினதை ஆலோசனை செய்துவிட்டு அமாத்தியேகி சோ இந்த ஆலோசனைங்கிறது அமாத்தியர்கள் தான் ஆலோசனை செய்தார்கள் சோ இவ்வாறு ஆலோசனை செய்துவிட்டு தற்கிருத்தியை என்ன தத் தற்கால உச்சிதமான என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கிருத்தியங்கள் செய்முறைகள் அதை நிச்சிதம் நிச்சயம் செய்தவர்களான அமாத்தியர்கள் மந்திரிகள் அந்த மந்திரிகளால் ராஜா விஜாபிதா அபூத் ராஜா தெரிவிக்கப்பட்டவனாக ஆனான் இன்ஃபார்ம் பை த மினிஸ்டர்ஸ் ஆலோசிய அந்த தாபசன் சொன்னதை ஆலோசனை செய்துவிட்டு நிச்சித திருத்தியகி அந்த காலத்துக்கு உகந்ததான கிருத்திய செயல் செய்முறைகளை நிச்சயம் செய்தவர்களான அமாத்தியாக தைஹி ராஜா விஜாபிதா அரசன் தெரிவிக்கப்பட்டான் இந்த அமாத்தியர்கள் இப்ப பேச போற அடுத்தது என்ன தேவ நிருபாயேன தெய்வ சகாயேன யோத்தும் அராத்திகி ஆயாதி முக்கியமத்தா உபா இதுக்கு வந்து பதில் உபாயமே இல்லாமல் இருக்கக்கூடிய தெய்வ சகாயேன ஒரு டிவைன் ஹெல்ப் அவனுக்கு இருக்கு அப் அந்த ஒரு டிவைன் ஹெல்ப்போட யோத்தும் சண்டையிடுவதற்கு போரிடுவதற்கு அராத்திகி எதிரியானவன் சத்ருவானவன் ஆயாத்தி வருகிறான் தஸ்மாதாகையினால் அஸ்மாகம் யுத்தம் நம்மளுடைய யுத்தம் ஆனது நம்ம இப்ப சண்டை போடுவதுங்கிறது இருக்கே சாம்பிரதம் இப்பொழுது அசாம்பிரதம் அயுக்தம் வெறும் யூஸ் பண்றச்சே இப்பொழுதுன்னு அர்த்தம் அசாம்பிரதம்னு யூஸ் பண்ணோம்னா அது வந்து அயுக்தம்னு அர்த்தம் யுக்தம் சாம்பிரதம்னு சொன்னா கூட யுக்தம்னு அர்த்தம் யோக்கியம் இட் இஸ் அப்ராப்ரியேட்னு அர்த்தம் சாம்ப்ரதம்னா அதே சமயத்துல சாம்பிரதம்னா இதானியம் அப்படின்னுட்டு கால விசேஷத்தை குறிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் அதே அசாம் பிரதம்னு சொல்றச்சே அசாம் பிரதம்னா ந யோக்கியம் இத்தியர்த்தா அல்லது ந இதானிம்னு சொல்றது கஷ்டம் ஏன்னா சாம்பிரதம்னு அத அவ்யமா யூஸ் பண்ணிட்டோம்னா அதுனானு சொல்றச்சே அசாம் பிரதம்னா அதுனா நன்னு வராது அதனால அசாம் பிரதம்ங்குற ரெண்டாவது வந்து அயுக்தம்னு எடுத்துக்கிறோம் உம் முதல்து வந்து அவ்யயம் ரெண்டாவது அவ்யம் இல்ல அதான் அங்க டிபரன்ஸ் சரியா ஹம்

வேர்டுக்கு ரெண்டு பரியாயவாட்சி சப்தம் சொல்ற யுக்தம் அப்படின்னா சாம்பிரதம்னு யூஸ் பண்ணலாம் ஸ்தானே அப்படிங்கிற சப்தமியோட சொல்லணும் யுக்தம்ங்கிற வேர்டுக்கு ஸ்தானே கலு அப்படின்னா கரெக்டான சமயத்துல நீங்க வந்திருக்கே சொல்லி பண்ணிருக்கேளே அப்படின்னு அர்த்தம் அப்ராப்ரியேட் அர்த்தம் ஸ்தானே கல்விதம் இருக்கே ஒரு ஏதோ யூசேஜ் இருக்கு டிராமால பாத்தோம்னா தெரியும் சோ இந்த இடத்துல தஸ்மாத் ஆகையினால் அவன் தைவ சகாயன யோத்தும் அராத்திஹி ஆயாத்தி இத்தி காரணாத் தஸ்மாத் காரணாத் அஸ்மாக்கம் யுத்தம் இப்போ இவனை எதிர்நோக்கி நம்மளும் வந்து யுத்தம் போரிடுவதுங்கிறது சாம்ப்ரதம் அதுனா அசாம்ப்ரதம் ந யுக்தம் இத்தியர்த்தக அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து யுக்தம் சாம்பிரதம் ந சாம்ரதம் அசாம் அப்படின்னு அங்க சமாசம் சரியா சஹசா உடனே துர்க சம்ஸ்ரயா காரியா துர்கசியா சம்ஸ்ரயா ஷெல்டர் துர்கம்ங்கிறது போர்ட் ஒரு கோட்டையினுடைய ஆசிரியத்தை இப்பொழுது காரியகா செய்யப்பட வேண்டும் அந்த ஒரு ஆசிரயமானது செய்யப்பட வேண்டும் காரியா கர்த்தவியா இத்தர்த்தா சோ நம்ம வந்து நேர போய் கோட்டைக்குள்ள அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறார்

Hmm. शती दत्त शक्ति सारो मान सारो यो मन सामग्री भूय सामग्री समेत समेतो क्लेशम मगद देशम प्रविवेश तथा अखर्ण्या मन्त्रीनो भूमहेन्द्रम मगदेन्द्रम कतञ्चित अनुनीय रिपु बिर साथ्ये दिन्थ्य

அதோபி அகர்வேண கர்வேண அதோ அப்படின்னா அவன காட்டிலும் இவருக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி கர்வம் இருந்தது அதோ அப்படின்னா அஹ் தஸ்மாதி அஸ்மாதபி அப்படின்னு அர்த்தம் அந்த தசிலுக்கு வந்து உங்களுக்கு பஞ்சமி இல்லையா அதனால அதா அப்ப இத காட்டிலும் அவனுக்கு இருக்கிற கர்வத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான கர்வம் கர்வன குறைவுன்னு அர்த்தம் ஹரஸ்வம்னு அர்த்தம் அஹ் வாமனகா அப்படின்னு அர்த்தம் அதிகமான கர்வத்துடன் விராஜமான ராஜா அந்த ராஜஹம்சன் தத்வாக்கியம் தத் வாக்கியம் அமாத்தியாக்கியம் அமாத்தியான வாக்கியம் அகிருத்தியம் அது வந்து சரி வராது அது செய்யக்கூடாத ஒரு விஷயம் அதாவது அகிருத்தியம்னா வந்து இது கர்த்தும் அனுச்சிதம்ங்கிற அர்த்தத்துல சொல்றார் அயுக்தம் இவா சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம இப்பவே போய் துர்க சம்சயானா போர்ட் கோட்டைக்குள்ள போய் நம்ம வந்து ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாளே இந்த எதிர் எதிர்தான் மந்திரிகள்லாம் அது சரி கிடையாது தத்வாக்கியம் அகிருத்தியம் இது அனாதிருத்திய அதை பொருட்படுத்தாமல் பிரதியோத்து மனாகா பபுவ இவன் வந்து திருப்பி சண்டை போடுவதற்கு எதிர்நோக்கி போரிடுவதற்கு மனதை கொண்டவனாக பபுவ ஆனா பிரதியோத்து மனாகா மனஹா அஸ்ய அஸ்தித்தி மனாகான்னு ஒன்று புல்லிங்கத்துல ஷிதி கண்டதத்த சக்தி சக்தி சாரமான யோத்து மனசாம் அக்ரிபூய அந்த இடத்துல யோத்து ம சாமக்ரி பூயன்னு படிச்ச இல்லையா சி த திங் இஸ் அதுதான் அந்த அந்த யமகத்துனுடைய ஒரு இது அனுப்ராசத்தினுடைய ஒரு குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும் பட் பிரிக்கரிச்சே நமக்கு வந்து வேற வேற வேர்டா வந்து விடுறது யோத்துமனசாமக் சாமக்ரி சமயத்தக வரச்சேசு மனசாம் அக்ரி பூய சாமக்ரி சமயத்தகா அப்படின்னு பிரிச்சுக்கணும் கண்ட சிவனால் தத்த கொடுக்கப்பட்ட சக்தி சாரகா அந்த சக்தினுடைய ஒரு சாரகா சக்தி தான் இவனுக்கு ஒரு சாரகா பலம் சத்துவம் அந்த பலத்தை கொண்டவனான மானசாரகா சோ இது முழுக்க மானசாரனுக்கு விசேஷமா போகிறது சோ சிவனால் கொடுக்கப்பட்ட சக்தி அதை பலமாக கொண்டவன் அதுதான் அவனுக்கு பலம் அந்த பல இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணும் பெரிய பலம் இல்லை ஏன்னா இவன் தோக்கடிச்சுட்டானே சிவன் கொடுக்கலன்னா அவன் திருப்பியும் இவனோட போரிடுவதற்கு வரப்போறது இல்லை அதனால சிவன் கொடுக்கப்பட்ட சக்தி தான் இவனுக்கு பலமாக கொண்டவனான அந்த மானசாரன் யோத்து மனசாம் பூய சண்டை போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனசை கொண்டவர்கள் யாரெல்லாம் ஒரு ஒரு பட்டியல் எடுத்து போட்டோம்னா அதுல முதல்ல வந்து மானசாரன உட்காந்து வச்சிருவோமா அந்த மாதிரி அவனுக்கு வந்து சண்டை போடணும்னு ஒரு பெரிய ஆசை சோ யோத்து மனசாம் பூய இந்த மானசாரரானவன் சண்டையிடுவதற்கு ஆசைப்படும் படுபவர்கள் முன்னிலையில் நின்று கொண்டு சாமக் சாதனங்கள் என்னென்னலாம் உண்டோ அதை எல்லாத்தையும் அதனுடன் கூடினவனாக சாமக்ரி பிகி அக்லேஷம் ரொம்ப சுலபமாக ஒரு ஒரு இதுவே இல்லாத விதவுட் எனி என்ன சொல்றது ஒரு கஷ்டமே படாத மகத தேசம் பிரவிவேஷ மானசாரன் மகத தேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் அவன் தானே முதல்ல சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கான் இங்க அதனால ஹீ என்டர்ட் இன் இன்டு மகத தேசம் தது ஆக்கர்ணிய தசிய பிரவேசம் ஆகர்ணிய சோ தத் ஆகர்ணிய மந்திரினா அமாத்தியர்கள் எல்லோருமே பூமகேந்திரம் மகேந்த் மகதேந்திரம் கதஞ்சித்து அனுநீய எப்படியோ இவன் வந்து சண்டை போடுறதுக்கு தான் இவன் தான் ரெடியா இருக்கானே பிரதியோத்தும் அனாகா பபூவர்தன் மகதேந்திரன் ஆனா மகதன் மகத அரசன பூ மகேந்திரன் அந்த அரசனை மகத நாட்டு அரசனை கதஞ்சித்து எப்படியோ சம்வே சம்பையாரதியர் அஹ் அனுநீய அவனை வந்து சாந்தனப்படுத்தி அவனை செரிகட்டி அனு நீ இயங்கிறச்சி அவனை வந்து ஒரு சாந்தனப்படுத்தி இல்ல தாஜா பண்ணிங்கிற மாதிரி அதுதான் அனு நீ இயங்கிறது அவனை வந்து சரி கட்டி ரிபுபிஹி அசாத்தியே விந்தியாட்டவி மத்தியே அவரோதானு மூலபக்ஷி மூலபல ரக்ஷிதானு நிவேசையாம் ஆசுகோ நீ வேணா போய் சண்டை போடு ஆனா உன்னுடைய அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் உன்னுடைய அந்த மெயின் ஆர்மி அதனால ரட்சிக்கப்பட்டதாக அங்க போய் காத்துல வந்து அவளை வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சண்டை போடுறதுக்கு வரலாம் அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்றான் சோ ரிபுபிஹி அசாத்திய விந்தியாட்டவி மத்தியே எதிரிகளால் அசாத்திய அப்படின்னா அவர்களால் அண்ட முடியாமல் இருக்கக்கூடியது சாத்தியம்னா இட் கேன் பி அஹ் இந்த இடத்துல வந்து அவளால வர முடியாது எதிரிகளால் கூட அண்டமுடியாமல் இருக்கக்கூடிய விந்தியாட்டியை மத்திய விந்திய மலையில் இருக்கும் அடவி காடு அந்த காடுகளுக்கு நடுவில் அவரோதான் அவரோதங்கிறது அந்த ஜனங்கள் அந்த ஜனங்களை நிவேசையாமாசுகு யாரு மந்திரினகா நிவேசையாமாசுகு அமாத்தியர்கள் அந்த அரசனை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த புற ஸ்திரீக்கள் எல்லாரையும் காட்டு நடுவுல நிவேசயாசு வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் நிவேசயாம் மாசுகு மூலபலம்ங்கிறது இந்த ராயல் கார்ட்ஸும்பா தட் இஸ் இன்டிமேட் கார்ட்ஸ் யாரு இருக்காளோ அவர்கள் வந்து அவர்களால் ரட்சிக்கப்பட்டவர்களாக ஜென்ரலி இந்த ஆர்மியில வந்து பல டிவிஷன்ஸ் இருக்கும் அதுல வந்து மூலபலம்ங்கறது அந்த மெயினா ரொம்ப ட்ரஸ்ட் வர்தியா இருக்கக்கூடிய அரசனை வந்து காப்பாத்தக்கூடியவர்கள் அவர்களால் ரக்ஷிக்கப்பட்டவர்களாக மூலபல ரட்சிதானு கிருத்த்வா நிவேஷையா மாசுகூ அவர்களால் ரஷிக்கப்பட்டவர்களாக அந்த காட்டுல வைத்தான் சரியா கிளியரா இருக்கும் இல்லையா அது உம்

அது இல்லன்னா ரொம்ப சௌரியம் ஆனா கதிய சங்கிரகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அமர்தா புக்ல புக்ல இருக்கா ஆஹ் அது பாத்துதான் நான் போட்டேன் இதை உம் சரி அப்ப வேண்டாம் ஆக்சுவலி அது வேணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அது இல்லாமலே பெட்டரா இருக்கு ஏன்னா மகதர் நாயக்கனுடைய ஒரு கேரக்டரை பார்த்தோம்னா அவனுக்கு வந்து மானசாரனை விட ஒரு ஜாஸ்தி கர்வம்லாம் கிடையாதுதான் நல்லவன்

ुलितामरेश्वरस्य मघेश्वरस्य तस्योपरि तस्य उपरि तस्यो तस्यो पुरा आ, पुरा पुराराहिदत्तां गदां प्राहिणोत् निशितशरनिकरशकलीकृतापि सा पशुपति शासन आ, स्यावन्ध्यतया सूतं निहत्य रथस्थं राजानं मूर्छितम् अकाशीत् ततो वीतप्रग्रहा अक्षतविग्रह वाह रथमादाय दैवगत्यान्तः पुरश् पुर पुरशरण्यं पुरशरण्यं महारण्यं प्रवि प्राविशन् मालवनाथो जयलक्ष्मीसनाथो मघधराज्यं राज्यं समाक्रम्य पुष्प पुष्पुर உம் அத்தியதிஷ்டத்த உம் சோ இங்க ராஜஹம்சன் என்னாச்சு அவனுடைய ஒரு இது எல்லாத்தையும் அதிகருஷம் துவிஷம் ருரோத இப்ப போய் எதிரிய வந்து தடுக்கிறதுக்கு அவன் போறான் ராஜஹம்சன் தன்னுடைய அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாரையும் அந்த காட்டுல வச்சுட்டு பிரசஸ்த வீத தைன்ய சைன்ய சமேதா சைன்ய சமேதா தன்னுடைய ஒரு அஹ் இது ஆர்மி அந்த ஆர்மியை எடுத்துட்டு சேனையுடன் கூடினவனாக அந்த சேனை எப்படிப்பட்ட சேனைனா பிரசஸ்த வீத்த தைன்யம் அந்த சேனைக்கு இருக்கக்கூடிய ஒரு தைன்யம்ங்கிறது கம்ப்ளீட்டா அற்றதாக இருந்தது ஒரு பிரசஸ்த ரொம்ப ஒரு புகழ் பெற்றதுமான வீத்த தைன்ய தைன்யம் கிருபை இல்லாததான சைன்யம் சேனையுடன் சமேதகா கூடினவனான ராஜஹம்சகா தீவிர கத்தியா சீக்கிரமாக நிர்கத்திய வெளிக்கிளம்பி அதிகருஷம் துவிஷம் ருரோத ரொம்ப கோபத்துடன் கூடின த்விஷம் எதிரியை ருரோத தடுத்தான் தடுத்தான்னா நேர போய் நின்னு நான் உன்னை தடுக்கிறேன் அந்த மாதிரி தடுக்கிறதுங்கிறது இந்த இடத்துல போரிடுவதற்காக அவன் எதிர்நோக்கி போய் நின்றான் அப்படின்னு அர்த்தம் ருரோத பரஸ்பர பத்த வைரையோகோ ஏதையோகோ ததா இந்த பரஸ்பர ஏற்கனவே வா ரெண்டு பேருக்குள்ள ஒரு வைரம் விரோதித்தனம் இருக்கு வா ரெண்டு பேருக்குமே அந்த விரோதம் இருக்கிறதுனால பரஸ்பர ஒருவருக்கொருவர் பத்த இருக்கக்கூடிய ஆஹ் கங்கணம் கட்டின் அவ வந்து ஒரு விரோதியா இருக்கா எனிமீஸ் பாண்ட் எனிமீஸ் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஏத்தையோகோ இவ்விருவருக்கும் நடுவில் ததா அப்பொழுது ரணே ரனே வர்த்தமானே சதி அந்த இதுவானது இருக்கும் பொழுது சண்டையானது வர்த்தமானே சதி ஏற்படும் பொழுது ஏதையோகோ இவ்விருவருக்கும் நடுவில் ததா அப்பொழுது ரணே வர்த்தமானே சதி சண்டை யுத்தமானது இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த தான் இந்த முழுக்க பெரிய அப்ஜெக்ட் அந்த அதை பார்ப்பதற்கு தது ஆலோகனை அந்த இதை பார்க்கறதற்கு அதாவது சண்டையை பார்ப்பதற்கு ஆலோகன குதூகல அந்த ஒரு சந்தோஷத்தினால ரணசிய ஆலோகனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ தத் ஆலோகன அந்த சண்டையை பார்ப்பதற்கு குதூகல ஒரு ஆவலுடன் ஆகத வந்த ககனச்சர ஆச்சரிய காரணை இவன் ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஒருத்தனுக்கு சிவன் கொடுத்த இருக்கு இன்னொருத்தன் வந்து வந்து அவன் எப்படி எஸ்கேப் பண்ண இல்லையா என்ன நடக்க போறது சண்டைய அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரே கியூரியாசிட்டி யாருக்குன்னா ககனச்சராகா தேவர்கள் தேவர்களுக்கே இவனை பா இந்த சண்டைய பார்ப்பது பார்ப்பதில் ஒரு பெரிய குதூகலம் ஒரு ஆவல் அந்த ஆவலினால் ஆகத்த ககனச்சராக வந்த ககனச்சராக தேவர்கள் ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள் ஆச்சரிய காரணம் அவர்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ரண யுத்தம் இந்த ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருக்கொருவர் விரோதத்தனம் இருக்கிறதுனால அந்த விரோத விரோதம் இருக்கும் காரணத்தினால அவர் இருவருக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யுத்தம் எப்படி இருந்தது தேவர்களுக்கும் ஆகாசத்தில் சஞ்சரிப்பவர்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு ஆச்ச ஆகாசத்தில் சஞ்சரிப்பவர்கள் ஏன் அங்க வந்தா இதை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலுடன் வந்தவர்கள் அவர்கள் அதனால தது ஆலோகன குதூகல அஹ் குதூகலாத்து ஆகதாக ககனச்சராக தேசாமபி ஆச்சரிய ஹேதுபூதம் ரணம் ஹேத்துபூதா ரண அதுக்கப்புறம் ஜயா காங்கி மாலவதேச ரக்ஷி விவித ஆயுத சை ஸ்தைரிய சரியா அஞ்சித சமர துளித்த அமரேஸ்வர மகதேஸ்வரஸ்ய உபரி புராராதி தத்தாம் கதாம் பிராகிணோத்து இதுதான் மெயின் சென்டென்ஸ் இந்த மாதிரி இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது மாளவ தேச ரக்ஷி மாளவ தேசத்தை ரட்சிக்க கூடியவனான மாளவேஸ்வரன் மானசாரன் ஆஹ் மகதேஸ்வரஸ்ய உபரி தசிய மகதேஸ்வரஸ்ய உபரி அந்த மகத தேசனுடைய அந்த ராஜஹம்சன் பேர்ல புராத்தி தத்தாம் புறா முன்பு புராராதி திரிபுரத்துடைய எதிரி புற இன் இங்கே புறாங்கிறது முன்பு அவ்வயம் இங்கே புற அராத்தி புராணாம் அராத்திஹி திரிபுரத்துனுடைய எதிரியான சிவன் பரமேஸ்வரன்னால தத்தாம் கொடுக்கப்பட்ட கதாம் கதையை பிராகிணோத்து பிரயோஜித்தான் பிரயோஜயாம் ஆசை அத வந்து அவன் பேர்ல எரிஞ்சான் அக்ஷிபத்தனும் போடலாம் சோ இந்த மகதேஸ்வரன் பேர்ல மாலவேஸ்வரன் கதையை பிரயோகம் செய்தான் ஏன் என்னத்தினால அதை பிரயோகம் செய்தான்னா அவன் வந்து ஜயா காங்கி மாளவேஸ்வரன் ஜெயத்தை விரும்புகின்றவனாக இருந்தான் ஜெயம் ஆகாங்க ஜயா காங்கி ஜெயத்தை விரும்பணுங்கிறதுனால அவன் வந்து இந்த கதையை பிரயோகம் செய்தான் மகதேஸ்வரனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன விவித ஆயுத ஸ்தைரிய சரியா அஞ்சித சமர துலித அமரேஸ்வரஸ்ய துலித அமரேஸ்வரஹாங்கிறச்சு இவனை பாக்குறதுக்கு இந்த மகதேஸ்வரனை பாக்கறதுக்கு அமரேஸ்வரகா இந்திரனை போல இருக்கக்கூடியவனாக இருந்தான் பாக்குறதுக்கு துலித அப்படின்னா இப்ப உபமிதஹா ஹி வாஸ் ஈக்குவல் டு இந்திரன் எதுல விவித ஆயுத ஸ்தைரிய சரியா பலவிதமான ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களினுடைய ஸ்தைரியம் அது ஒரு ஸ்திரத்தன்மைங்கிறது வந்து ஆயுதங்கள்ல ஸ்திரத்தன்மைன்னா அந்த அதனுடைய ஒரு பிரயோகம் அத சரி ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்துறதுன்னா கூட அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது கத்திய வச்சுட்டு நம்ம இப்ப அடிக்க பாக்குறோம் இப்ப அந்த காலத்து கத்தி

ஒரு அசைக்க முடியாத ஒரு தன்மை விவீத பலவிதமான ஆயுதங்களை உபயோகிப்பதில் அசைக்க முடியாத ஒரு செயல் சரியா அதனால் அஞ்சித அதனால் அடையாளமிடப்பட்ட ஒரு சமர யுத்தம் அந்த யுத்தத்தில் இவன் வந்து இந்திரனை போல இருந்தா சோ இப்ப எப்படி அண்மயம் வருதுன்னா அந்த யுத்தமானது பலவிதமான ஆயுதங்களை ரொம்ப ஒரு ஸ்திரமாக சரியா செயல்படுத்தும் ஒரு அஞ்சிதகாங்கிறச்சு அஹ் சின்னிதம் இந்த பலவிதமான ஆயுதங்களை வந்து உபயோகிக்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு ஸ்டெடியா இருந்த ஜனங்கள் அந்த அந்த போர் வீரர்கள் இருந்தா இந்த ஒரு போர்ல சமராக தாதிருஷ சமரே அமர துல்லியா அமரேஸ்வர துல்லியா இந்திர துல்லியா ஏஷகா மகத ஈஸ்வரகா புரியுறதா இப்போ உம்

கூடின ஒரு பிரயோகம் அந்த பிரயோகத்துடன் கூடின ஒரு சமர அதாவது இந்த ஒரு எப்படி நீங்க வந்து அப்சிவியன் பண்ணணும்னா பலவிதமான ஆயுதங்கள் ஆஹ் சொல்லு இல்ல இல்ல அப்பேற்பட்டிங் டிமாண்ட் பண்ற ஒரு யுத்தம் அதுக்கு துல்லியமா இருக்க இந்திரன் அப்படிதான் அவனதான் அந்த யுத்தத்துல இவர் சண்டை போடுற இந்த மகதேஸ்வரன் இந்திரன் மாதிரி இருக்க உம் அவர் ரொம்ப சுலபமா எல்லா வார்த்தையும் சேர்த்து போட்டுட்டார் ஒரு பத்து வார்த்தைய நம்ம அதை வந்து அண்மை பண்றதுக்குள்ள சரி விவித ஆயுதானாம் ஸ்தைரிய உபயோக யுக்த சமரே அமரேஸ்வரத்துலய மகதேஸ்வர சரியா ஆ மகதேஸ்வரஸ் உபரி புறா முன்பு புறாராதி சிவனால் கொடுக்கப்பட்ட கதையை பிராகிணோத்து இந்த மாலவதேச ரக்ஷியான மானசாரன் அதை உபயோகம் செய்தான் அபி சா கதா அந்த இது வந்து சாங்கிறது அந்த கதைக்கு போகிறது பசுபதி சாசன அவந்தியதையா சூதம் நிகத்திய ரதஸ்தம் ராஜானம் மூர்ச்சிதம் அகாஷீத் சிவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம்ங்கிறதுனால அது அமோகமா இருக்கக்கூடாது மோ இது அமோகமா தான் இருக்கணும் தட் இஸ் இட் ஷுட் நாட் பி ஃபியூடைல் அது வந்து சித்தமா தான் ஆகணும் அதனால இது வந்து அந்த கதை பலவிதமான அம்புகள்னால உடைக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அப்படியே சித்திலமாக ஆயிடுத்து அந்த கதை அப்படி இருந்தும் சிவனுடைய ஒரு ஆணையை வந்து பின்பற்றுவ பின்பற்றும் கதையா இருக்கிற காரணத்தினால அது போய் தேரோட்டி அடிச்சு ரதத்துல இருக்கக்கூடிய அரசனை வந்து மயக்கம் அடைய வச்சுடுத்து அதான் இந்த சென்டென்ஸ்ல சோ நிஷித கூர்மையான அம்புகள் அம்புகளின் நிகர கூட்டம் அந்த கூட்டத்தினால் சகலீ கிருதா அபி ஒரு ஒரு இதுவா தூளாக ஆக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அந்த கதை சா பசுபதி சாசனசிய சிவனுடைய ஆணை ய் அவந்தயா பசுபதி சாசன அவந்தியதையாங்கிறது அவந்தியம் வந்தியம்னு ஃபியூடை அவந்தியம்னு சக்சஸ்ஃபுல் சித்தி அவந்தியதையா அந்த சிவனுடைய ஆணைக்கு ஒரு ஒரு சக்சஸ் கொடுக்கணுங்கிற காரணத்தினால அவந்தியதையா அவந்தியதாங்கிறது அந்த அது சித்தி சித்திஹி சோ சித்தியா சாசனமே சாசனம் தசாசனே அதாவதுவித்தவியம் இது காரணம் அவந்தியதையா சூதம் நிகத்திய தேரோட்டிய சாரதிம் கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரதஸ்தம் ராஜானம் ரதத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை மூர்ச்சிதம் அகாஷித்து அந்த கதையானது அரசனை மூர்ச்சை அடைய அடையும்படியாக செய்தது அகார்ஷித் ததா பிறகு இந்த குதிரைகள் என்ன பண்ணிட்டுன்னா குதிரைகள் ரதத்தை தூக்கிண்டு நேரா அந்த புறம் இருக்கிற இடத்துக்கு அது மாட்டுக்கு போயிடு தானே வீத பிரகிரஹாக கடிவாளம் இல்லாததான அந்த குதிரைகள் பிரகிரஹம் அதனுடைய கயிறு அத வந்து கண்ட்ரோல் பண்ற கயிறு அது இல்லாத வீத்தன்னா ரஹிதம் சோ வீத பிரகிரஹாக கடிவாளம் இல்லாத அக்ஷத விக்கிரஹாக விக்கிரஹன்னு மூர்த்தி சரீரம் அந்த குதிரைக்கு ஒண்ணுமே ஆகல அந்த கதை என்ன பண்ணிதுன்னா சூதம் நிகர்த்திய சாரதிய கொன்னுட்டு ராஜாவை அடைய வச்சுது வெரஸ் இந்த குதிரைகள் வந்து ஒரு ஒரு இது கூட அதுக்கு படல அடியே படாமல் இருந்தது கஷதம்னு ஊண்டு அஹ் புண்பட்டிருக்கும் அக்ஷதன புண்படாமல் இருக்கக்கூடிய விக்கிரக சரீரத்தை கொண்டதான வாகாகா அஸ்வாகா குதிரைகள் சோ இந்த குதிரைகள் கடிவாள மற்ற எந்த புண்படாமல் இருக்கக்கூடிய சரீரம் கொண்ட இந்த குதிரைகளானது ரதம் ஆதாய தேரை இழுத்து கொண்டு தெய்வகத்தியா தெய்வவசாத்து ஃபார்ச்சுனேட்லி அந்த புற சரண்யம் அந்த புறம் எந்த இடத்தில் புகுந்திருக்கோ எந்த இடத்தில் சரணமடைந்திருக்கோ அந்த மகாரண்யம் அஹ் ஒரு காட்டை காட்டுக்குள்ள பிராவிஷன் நுழைந்தன இந்த குதிரைகள் அந்த புற சரண்யம் ஷரண்யம்ங்கிறச்சு ஷரணே யோக்கியம் சரண்யம் எந்த ஒரு காடானது புகலிடமா இருக்கோ அதுக்கு சரண்யம்னு பேரு அந்த புறத்தினுடைய புகலிடத்து புக புகலிடம் உம் அந்த புற சரண்யம் மகாரண்யம் ஆஹ் அந்த புரம் அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு காட்டுக்குள்ள இதுவும் நுழை நுழைந்தது மாலவநாதஹா இப்ப இந்த மாலவேஷனுக்கு என்னாச்சு மானசாரனுக்கு ஜெயலட்சுமி சனாதகா ஜெயலட்சுமியோட கூடினவன வெற்றி பெற்று விட்டான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒரு செல்வத்துடன் கூடினவனான சனாதகா சனாதகா சகிதகா மகத ராஜ்யம் சமாக்கிரம்ய பிராஜ்யம் முழுவதும் துளி கூட மீதமில்லாமல் அந்த முழு மகத ராஜ்யத்தை பிராஜ்யம் சமாக்கிரமிய அதை வந்து அஹ் ஆக்கிரமித்து புஷ்பபுரம் புஷ்பபுரம்ங்கிறது இந்த மகதராஜ்யத்தினுடைய ராஜதானி அந்த புஷ்பபுரத்தில் அத்தியிருஷ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் தன்னை சோ மகதராஜ்யம் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு தன்னை அங்கு அரசனாக நியமித்து கொண்டான் புஷ்பபுரம் அத்தியம் போகல வெறும் அடைஞ்சிருக்கான் மகதராஜன் இப்ப சதிக்கு இன்னும் போகல ஆனா நம்மளுக்கு இதோட கதை ஓவர் இதுல அப்புறமா போயிடுவான் அவனுடைய வந்து இந்த இந்த இல்லையா அந்த ஒவ்வொரு அமாத்தியருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள்னுட்டு உங்களுக்கு வந்து பல பேர் அங்க வந்து பத்து ராஜகுமாரர்கள் இருப்பா அவர்களுடைய கதை தான் மேல போக போறது திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் பூர்வ பீட்டிகா